Lee Iacocca, an autobiography. Lee Iacocca, சுயசரிதம். உழைப்பாலேயே உயர்ந்த நிலைக்கு எத்தனையோ பேர் வந்திருக்கலாம். ஆனா சிகரம் தொட்டுட்டு அப்புறமா பட பாதாளத்துக்கு விழுந்து அதே வேகத்துல எழுந்து ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டும் சிகரத்தை தொட்டவர்னா அது இயக்கோக்காவா தான் இருக்க முடியும். ஆட்டோமொபைல் துறையில பல்வேறு சாதனைகளை உருவாக்கிய லீ இயக்கோக்கா சுயசரிதம் தான் லீ இயக்கோக்கா அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிற புத்தகம். அமெரிக்காவில ஃபோர்ட் நிறுவனத்தை இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வர அரிய செயல்களை செய்ததுக்கு அப்புறமா மூழ்கிக்கிட்டு இருந்த கிரைஸ்லர் நிறுவனத்தை தலை நிமிர செய்தார். இந்த புத்தகத்துல தான் சந்தித்த சவால்களையும் நிர்வாகத்துறையில ஏற்படுத்தின சீர்திருத்தங்கள் மூலமா சிறந்த நிறுவனங்களாக லாபகரமா இயங்குறதுக்கு செய்த காரியங்களையும் விவரிச்சிருக்காரு. ஒரே பாட்டுல ஏழையாயிருந்து பணக்காரனான சினிமா கதாநாயகன் இல்ல இயக்கோக்கா. மிகப்பெரிய நிறுவனத்துல பொறியாளரா சேர்ந்து 32 ஆண்டு கால கடுமையான உழைப்புக்கு அப்புறமா அதனுடைய தலைவரா உயர்ந்த ஒரு நிஜ கதாநாயகனுடைய சுயசரிதம். இத்தாலியில இருந்து அமெரிக்காவில குடியேறிய குடும்பத்துல பிறந்த லிடோ அந்தோனி இயக்கோக்கா ரொம்பவும் அன்பான அமைதியான குடும்ப சூழல்ல வளர்ந்தவர். 1956 ஆண்டுல மேரிய மணந்து கதி லியா அப்படிங்கிற ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தகப்பன். லீ ஹை பல்கலைக்கழகத்துல படித்து அதுக்கப்புறமா பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்திலையும் பட்ட மேற்படிப்பு படித்த அவரு ஃபோர்ட் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தாரு. பல்வேறு துறைகள்லயும் பயிற்சி காலத்துல விரிவான அளவுல பயின்ற இயக்கோக்கா அங்கிருந்து வெளியில வரும்போது ஒரு கார் உருவாகிற முறைய விவரமா கற்று தெரிந்திருந்தாரு. 9 மாத கால மாணவ பொறியாளர் பயிற்சிக்கு அப்புறமா விற்பனை பிரிவுல சேர முடிவு செய்தாரு. பென்சில்வேனியா மாகாணத்துல இருக்கிற மாவட்ட விற்பனை பிரிவுல அவருக்கு வேலை கிடைச்சது. 1956 ஃபோர்ட் கார் விற்பனை வெகுவா குறைஞ்ச போது 20% முன்பணம் கொடுத்து அதுக்கப்புறமா 3 வருட மாதாந்திர தவணையில கார்களை வாங்குற திட்டத்தை அமல் செய்தாரு. ஆக இன்ஸ்டால்மெண்ட் முறையில கார்களை விற்க ஆரம்பித்தது இவர் தான் போல இருக்கு. முன்பணம் 20% போக 3 வருடங்களுக்கு மாதம் $56 அப்படிங்கிற தவணையில செலுத்தலாம் அப்படிங்கிற திட்டத்தை 1956 ஆண்டு மாடல் கார்கள்ல அறிமுகம் செஞ்சதால இந்த திட்டத்துக்கு 56 அப்படின்னு பெயர் சூட்டினாரு இயக்கோக்கா. 3 மாதத்துல பிலடெல்பியா விற்பனை மாவட்டம் கடைசி இடத்துல இருந்து முதலிடத்துக்கு வந்தது. இந்த திட்டம் ஃபோர்டின் தலைமை அலுவலகத்துக்கு பிடிச்சு போக வாஷிங்டனின் மாவட்ட மேலாளரா பதவி உயர்வு பெற்றார் இயக்கோக்கா. தன்னுடைய 36 வயதிலேயே உலகின் 2வது பெரிய நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜராக இருந்தார் இயக்கோக்கா. 3 மாதங்களுக்கு ஒருமுறை தனது சகாக்களோட ஆலோசனை கூட்டம் நடத்தி அடுத்த காலாண்டிற்கு என்ன இலக்கு, அதை எப்படி அடைவது, அதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டு அதை எழுத்து மூலமாக நிர்வாகிகளை எழுத வைத்து இலக்குகளின் தெளிவை அனைவரையும் உணர செய்தார். அங்கிருந்து எகிர ஆரம்பித்தது வளர்ச்சி கிராஃப். சாதாரண பயிற்சி பொறியாளர் நிலையிலிருந்து ஃபோர்ட் நிறுவனத்தினுடைய விற்பனை பிரிவின் தலைமை அதிகாரியாக 1960 உயர்ந்தார். அவரது குழு அந்த காலத்தில் மிகச்சிறந்த கார் என பிரபலமடைந்திருந்த மஸ்டாங் காரை வடிவமைத்து விற்பனையில் பல சாதனைகளை புரிந்தது. இயக்கோக்கா மஸ்டாங் காரனுடைய தந்தை அப்படின்னே வர்ணிக்கப்பட்டார். நாடெங்கிலும் 100 கணக்கில் மஸ்டாங் கிளப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன. மஸ்டாங் கூலிங் கிளாஸ், கீச்செயின், தொப்பி என பல விதமான பொருட்கள் சந்தையில் விற்கப்பட்டன. மஸ்டாங் காரின் வெற்றி இயக்கோக்காவின் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பு முனையை உருவாக்கியது. இயக்கோக்கா 1970 ஆண்டு ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியின் தலைவராக உயர்ந்தார். அவர் பதவி ஏற்கும் போது ஃபோர்ட் நிறுவனத்தின் ஊழியர் எண்ணிக்கை 432,000. அந்த ஆண்டு விற்பனை $1,490 கோடி. லாபமோ வெறும் $51.5 கோடி தான். அதாவது மொத்த விற்பனையில் லாபம் 3.5% மட்டுமே. 1960களின் தொடக்கத்துல 5% லாபம் ஒருபோதும் குறைஞ்சதில்ல. இந்த நிலையை மாற்றுவதற்கு இயக்கோக்கா வைத்திருந்த 2 வழிகள்.
விற்பனையை அதிகரிப்பது, செலவுகளை குறைப்பது. விற்பனை நன்றாக இருந்ததால செலவுகளை குறைப்பதில அவர் அதிகமாக கவனம் செலுத்தினாரு. உயர்மட்ட மேலாளர்களின் கூட்டத்தை கூட்டி செலவுகளை குறைக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தினாரு. இந்த செயல்பாடுகள் மெதுவாவே நடந்தாலும் இறுதியில வெற்றியை தந்தது. ஃபோர்ட் நிறுவனம் கார் தயாரிக்கிற தொழிலை தவிர தங்களுக்கு தொடர்பில்லாத சில துறைகளிலும் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் நஷ்டத்துல தான் இயங்கின. அந்த நிறுவனங்களுக்கு மூடு விழாவே நடத்திட்டாங்க. நிறுவனத்தினுடைய முதலாளியான இரண்டாம் ஹென்றி ஃபோர்டுக்கும் அயகோக்காவிற்கும் இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா, எந்த காரணமும் சொல்லப்படாம 1978 அவருடைய 54th பிறந்தநாள் அன்னைக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டாரு. உண்மையான காரணம் என்ன? ஹென்றி ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நிறுவனத்துல அவரை விட யாருக்கும் பெயரும் புகழும் வரக்கூடாது. அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை அவர்தான் சர்வ வல்லமை பொருந்தியவர். அயகோக்காவின் பெயர் டெட்ராய்ட்ல பிரபலமாகிக் கொண்டிருக்கிற நிலையில அவருடைய அன்றாட நடவடிக்கைகள் உளவு பார்க்கப்பட்டன. அயகோக்காவினுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க. சிலர் மேல விசாரணை, தணிக்கை நடவடிக்கை எல்லாமே மேற்கொள்ளப்பட்டன. ஹென்ரியின் உண்மையான இலக்கு அவர்தான் அப்படிங்கிற விஷயத்த அயகோக்கா விரைவில் புரிஞ்சுக்கிட்டாரு. விசாரணைகளை பத்தி ஹென்றி நேரடியா எதுவுமே பேசாம இருந்தது அயகோக்காவை ரொம்பவே புண்படுத்தினது. அப்போவே அவர் ஃபோர்ட்ல இருந்து வெளியேறிருக்கணும், அவராவே வெளியேற வேண்டும் அப்படிங்கறது தான் ஹென்றியினுடைய எதிர்பார்ப்பும். அப்படி எதுவுமே நடக்காததால வேற வழி இல்லாம டிஸ்மிஸ் அப்படின்னு நேரடியா சொல்லாம நிர்வாகத்தை மாற்றி அமைக்கணும், இந்த மாற்றத்தை நீங்க எப்பவுமே ஆதரித்ததில்ல, இந்த சூழ்நிலையில நீங்க வெளியேறுவதை தவிர எனக்கு வேற வழி இல்ல, இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் தெரியல அப்படின்னு ஃபோர்டுல அயகோக்காவினுடைய அத்தியாயத்தை முடித்தாரு இரண்டாம் ஹென்றி ஃபோர்ட். உலகோடைய மிகப்பெரிய கார் தயாரிக்கும் நிறுவனத்துல உயர்ந்த பதவியில இருந்தவரு ஒரே நாள்ல எந்த வேலையும் இல்லாம போனது சோதனை தான். அந்த சோதனைகளை சாதனைகளாக்கி ஆட்டோமொபைல் உலகில சரித்திரம் படைத்தவர் தான் அயகோக்கா. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில துர்தர்ஷம் நேரும் போது ஒரு புதிய பாதை பிறக்கும், விதியை எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அயகோக்கா. ஃபோர்ட்ல இருந்து வெளியேறிய சமயத்துல ஒரு வேர்ஹவுஸை நிர்வகிக்கும் பொறுப்பு அவருக்கு கிடைச்சது. சில மணி நேரமே அங்கிருந்த அவரு தமக்குரிய இடம் இது இல்ல அப்படிங்கறத உணர்ந்துட்டாரு. அந்த நேரத்துல மிக பெரும் நஷ்டத்துல இயங்கிக் கொண்டிருந்த கிரைஸ்ல நிறுவனத்தில இருந்து ஒரு அழைப்பு. அதல பாதாளத்துல இருந்து கிரைஸ்ல நிறுவனம் தேவையான ஒருங்கிணைப்பு இல்லாம பணப்பற்றாக்குறை, ஊழியர்கள் ஊக்கமின்மை, ஒழுக்கமின்மை, நிர்வாக கட்டமைப்பு, குழுக்கள் இல்லாமை, ரகசியமின்மை, தரக்குறைவான பொருட்கள் உற்பத்தி, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை இழப்பு, குறைந்து கொண்டே போகும் விற்பனை அப்படின்னு ஒரு நிறுவனத்துல என்னென்ன வகையான பிரச்சனைகள் இருக்க முடியுமோ அவை எல்லாத்தையும் கிரைஸ்லர் வச்சிருந்தது. அயகோக்கா சேரும் நாள்ல அன்றைய தினம் தன்னுடைய லாப நட்டு கணக்கு அறிக்கையில $16 கோடி நஷ்டம் அப்படின்னு செய்தித்தாள்கள் அறிவிச்சிருந்தது. அந்த நேரத்துலதான் ஈரான்ல நடைபெற்ற உள்நாட்டு குழப்பத்தினால ஈரான் மன்னர் ஷா நாட்டை விட்டு துரத்தப்பட்டாரு. பெட்ரோல் விலை 2 மடங்கு ஏறுது. கிரைஸ்லருடைய பங்கு சந்தையில 8% குறைஞ்சது. பெரிய அளவுல பொருளாதார மந்தம். எந்த நேரத்திலையும் கிரைஸ்லர் மூடப்படலாம் அப்படின்னு வதந்தி வேற. மேற்கண்ட எல்லா பிரச்சனைகளையும் விட மிக முக்கியமானதாக இருந்தது பெட்ரோல் விலை. ஏன்னா கார்கள் பெட்ரோல்னாலதான் இயங்குது. அதனால அதிகமா பெட்ரோல் குடிக்கிற பெரிய கார்களை வாங்குறத நிறுத்திட்டாங்க மக்கள். அப்போதைய அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்புகள் அதிகமா பெட்ரோல் குடித்தன. மேலும் அப்போதைய அமெரிக்க ஆட்டோமொபைல் மார்க்கெட்டை சிறிய அளவிலான ஜப்பானிய கார்கள் ஆட்டி படைத்தன. 1979 5 மாத காலகட்டத்துல சிறிய கார்களின் தேவை 58% உயர்ந்து வேன்களின் தேவை 42% குறைந்திருந்தது. சரி, சின்ன காரை செய்ய ஆரம்பிக்கலாம் என நினைத்த போதுதான் பொருளாதார மந்தம் எட்டி பார்த்தது. எல்லாவற்றையும் பார்த்த நம் ஹீரோ, சரி முதல்ல கம்பெனிய பழுது பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு வேலைய. கிரைஸ்லருடைய சில ஆலைகள் மூடப்பட்டன. முன்னதாகவே அவர்களுடைய சப்ளையர்களுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கறத கோடிட்டு காண்பித்து விட்டார்கள். உதிரி பாகங்களை குவித்து வைக்காமல் தயாரிப்புக்கு தேவையான பொருட்களை தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் அளவு மட்டுமே பெறும் முறையை ஜஸ்ட் இன் டைம், அதாவது JIT, தருணத்தில் பெறுதல் அப்படிங்கிற முறைய
லீ அறிமுகப்படுத்தி கார் உற்பத்தியில மிக பெரும் மாறுதலை உருவாக்கினாரு. அதுக்கப்புறமா செலவுகளை கட்டுப்படுத்தி பணத்தை சேமிக்கும் வழிகளை உணர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி அவருடைய நடவடிக்கைகளை எடுத்தாரு. கடுமையான பண நெருக்கடி ஏற்பட்ட போது கம்பெனிக்கு சொந்தமான சில நிலங்களையும் தொழிற்சாலைகளையும் விற்க வேண்டியிருந்தது. அதுல ஒண்ணுதான் கிரைஸ்லருடைய ராணுவ டேங்குகள் தயாரிக்கும் தொழிற்சாலை. அத ஜெனரல் டைனமிக்ஸுக்கு வித்து பணத்தை புரட்டினாங்க. செலவு குறைக்கும் முயற்சியில சிகரம் வைத்தார் போல அமைந்ததுதான் ஆட்குறைப்பு நடவடிக்கை. 1980 ஏப்ரல்ல 7500 பேரை தற்காலிகமா வேலையிலிருந்து நீக்கி அது மூலமா பல மில்லியன் டாலர்கள் மிச்சப்படுத்தப்பட்டன. அந்த நேரத்துலதான் போர்ட்ல இருந்து வெளியேறினது போலவே பல பணியாட்கள் தன்னாலேயே வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலையின் அவசியத்தை உணர்ந்தாரு அயகோக்கா. பெரிய நிறுவனங்களை நடத்தும் போது தேவைக்கு தகுந்த அளவுல ஊழியர்களை அமர்த்துவதே நிறுவனங்கள் சிறந்த முறையில இயங்க உதவும் அப்படிங்கறத உணர்ந்து கொண்டிருந்தாரு. கிரைஸ்லரின் முழு கடனையும் அடைக்க தரப்பட்ட காலக்கெடுவிற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கடனை அடைப்பதாக அயகோக்கா அறிவித்தார். இந்த அறிவிப்பை செய்த நாளிற்கு சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஹென்றி போர்டால் நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார். 5 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய சாதனை!